கேரளாவில் ரயிலில் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்ததோடு அதை தட்டி கேட்ட டிக்கெட் பரிசோதகரை வடமாநில தொழிலாளி ஒருவர் ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டு கொலை செய்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் இருந்து பாட்னாவுக்கு செல்லும் பாட்னா அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் ரயிலில் டிக்கெட் பரிசோதகராக பணியில் இருந்த வினோத் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்து கொண்டிருந்த ஒடிசாவை சேர்ந்த வடமாநில தொழிலாளி ஒருவரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஓடும் ரயிலில் இருந்து வினோத்தை கீழே தள்ளிவிட்டுள்ளார் அந்த தொழிலாளி இதில் ரயில் சக்கர சம்பவ இடத்திலேயே வினோத் இதை கண்டு அதிர்ச்சியடைந்த பயணிகள் போலீசாருக்கு தகவல் அளிக்க அடுத்த ரயில் நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் அந்த தொழிலாளியை கைது செய்துள்ளனர் சமீப காலமாக வடமாநிலங்களிலிருந்து தென்னிந்தியாவுக்கு ரயிலில் வரும் தொழிலாளர்கள் பலர் டிக்கெட் எடுக்காமல் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் ஏறிக்கொண்டு சக பயணிகளுக்கு இடையூறு அளிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன ஆனால் இதுகுறித்து புகார் அளித்தும் ரயில்வே போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர்